வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்து ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கானிற்கு விரைவில் பயணம். அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றினை ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் புறக்கணித்துள்ளதாக தகவல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் 17 பக்க அறிக்கையில் இலங்கை மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள். தடுப்பூசி பெறுவது பற்றிய கட்டுக்கதையை பரப்பிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 8 குழுக்கள் மீது விசாரணை. இலங்கைக்கான இந்தியாவின் பொருளாதார நிவாரண பொதியை முறைப்படுத்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இம்மாத இறுதியில் இந்தியாவிற்கு பயணம். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை ஒப்பந்தம் செய்ய வேண்டும், அமைச்சர் உதய கம்மன்பில கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் ஆலோசனைகளுக்கு இணையாக அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. தற்போது இறக்குமதியை நம்பியே இலங்கை செயற்படுகின்றது, எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை வத்திக்கானிற்கு அழைத்து செல்ல அங்கிருந்து விசேட தூதுவர் ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ளார். இவ்வாறு இலங்கைக்கு வந்திருந்த பிரதிநிதி அருட்தந்தை நெவில் ஜோ என்பது தெரிய வந்துள்ளது. வத்திக்கானிற்கு விஜயம் செய்ய தயாராகி வரும் பேராயர் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலை குறித்து பாப்பரசரிடம் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றினை ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் புறக்கணித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மையில் கைத்தொழில் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய கைத்தொழில் சிறப்பு விருது விளங்கும் விழா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. இதனை கைத்தொழில் அமைச்சு உட்பட்ட 3 அமைச்சுகளின் ராஜாங்க அமைச்சர்களும் புறக்கணித்துள்ளார்கள். மேலும் அமைச்சர் விமல் வீரவன்சவுடன் 2 ராஜாங்க அமைச்சர்கள் அதிகாரம் தொடர்பான மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. துறைமுகங்களுக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த் சமரவீர பெயரளவில் தனக்கு ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது என பகிரங்கமாக கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் பல ராஜாங்க அமைச்சுகளில் பதவி வகிக்கும் பலர் பதவிக்காக மோதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் 17 பக்க அறிக்கையில் இலங்கை மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதில் முதன்முறையாக சட்டம் அதிபர் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டே அக்குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடமும் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் தவறியதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் 2019 உயிர்த்த ஞாயிறு சம்பவம் பற்றிய குறிப்புகளும் உள்ளன. இலங்கை மீதான இந்த மேலதிக குற்றச்சாட்டுகள் எதிர்வரும் மார்ச் 3 மனித உரிமைகள் பேரவையின் 49 கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட உள்ளன. 2022 பிப்ரவரி 28 ஆரம்பமாகும் மனித உரிமைகள் பேரவையின் 49 அமர்வுகளில் இம்முறை வாக்கெடுப்பு இடம்பெறாது. எனினும் இந்த ஆண்டு செப்டம்பரில் இலங்கை தொடர்பான மற்றொரு தீர்மானத்திற்கு முன்னோடியாக இந்த அமர்வு அமைந்துள்ளது. நாட்டில் 3 கட்ட தடுப்பூசி பெறுவதை தடுத்த மற்றும் தடுப்பூசி பற்றிய கட்டுக்கதையை பரப்பிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 8 குழுக்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க புலனாய்வு பிரிவு இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த 8 குழுக்களில் பல்வேறு தீவிர மத கோட்பாடுகளை கொண்ட 3 குழுக்கள் மற்றும் பல சமூக வலைதள இணையதளங்களும் உள்ளதாக அரசாங்க புலனாய்வு பிரிவு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுக்களின் உறுப்பினர்கள் தொடர்பான விசேட அறிக்கை அடுத்த வாரம் அரசாங்கத்திடமும் போலீஸ் அதிபரிடமும் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்கள் தமக்கு எதிரான வழக்குகளில் இருந்து விடுதலை செய்யப்படுவது நீதிபதிகளின் தவறினால் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். முறைப்பாடு குறித்த தகவல்களை உரிய முறையில் மேற்கொள்ளாமையினால் அநேகமான பிரபலங்கள் வழக்குகளில் இருந்து விடுதலையாகின்றனர். வழக்கு குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போலீசார் சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு திணைக்களம் என்பவற்றின் அதிகாரிகளின் மெத்தன போக்கே இதற்கு காரணமாகும். எனவே குற்றமிட்டவர்கள் என தீர்ப்பளிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் நீதிபதிகளை விமர்சனம் செய்வதில் பயனில்லை என அவர் தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணைகளுக்கு மிகவும் பலவீனமான ஆவணங்களை அதிகாரிகள் சமர்ப்பிப்பதனால் முக்கிய பிரபலங்கள் இலக்குவில் தப்பித்துக் கொள்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான இந்தியாவின் பொருளாதார நிவாரண பொதியை முறைப்படுத்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்த மாத இறுதியில் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் டிசம்பரில் பசில் ராஜபக்ஷ இந்தியா சென்றிருந்த நிலையில்
இந்தியாவிடமிருந்து 2.4 பில்லியன் டாலர் உதவியை பெற முடிந்தது. இதனால் பல பயனுள்ள விடயங்கள் நடைபெற்றன. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியில் இந்தியாவின் தலையீடு மிகவும் சாதகமானது மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியாவுடன் எமது பொருளாதாரத்தை நெருக்கமாக ஒன்றிணைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உணவு மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான 1 பில்லியன் டாலர் கடனை பெறுவதற்கு பாசல் ராஜபக்சவின் அடுத்த பயணம் இலங்கைக்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பதவியை வகித்து தாம் எதிர்கொண்ட சிரமங்கள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிற்கு விசேட கடிதம் ஒன்றை தயார் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு என்ன செய்ய போகின்றார் என்பது தெரியவில்லை. அண்மையில் லன்சா தனது ஊழியர்களுடன் சேர்ந்து தனது அமைச்சக அலுவலகத்தில் இருந்து தனிப்பட்ட உடைமைகளை அகற்றியுள்ளார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அலுவலகத்திற்கு திரும்புவேன் என்ற நம்பிக்கை இல்லை என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதில் பல அமைச்சர்கள் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை சீர் செய்ய சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். பெரும்பாலான அமைச்சரவை உறுப்பினர்கள் இந்த கருத்தையே கொண்டுள்ளார்கள். எனினும் இறுதி முடிவை நிதியமைச்சும் மத்திய வங்கியுமே எடுக்க வேண்டும். டாலர் பற்றாக்குறை காரணமாக துறைமுகங்களில் அத்தியாவசிய பொருட்கள் தேங்கியுள்ளன. வங்கிகள் அந்நிய செலாவணிக்காக காத்திருக்கின்றன. டாலர் இல்லாமையினால் சீனாவின் பெட்ரோ கப்பல் 11 நாட்கள் கடலில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். தற்போது இறக்குமதியை நம்பியே இலங்கை செயற்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் முதல் ஆடைகள் மற்றும் வாகனங்கள் வரை பெரும்பாலான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. கொழும்பில் நடைபெற்ற தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான இலங்கை தேசிய கொடிகள் சீனாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்பட்டன. வெசாக் விளக்குகள் கூட சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. இலங்கை தொடர்ந்தும் அனைத்தையும் இறக்குமதி செய்தால் டாலர்கள் எஞ்சியிருக்காது. இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் அதிக கவனம் செலுத்துமாறும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் ஆலோசனைகளுக்கு இணையாக அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருகின்றது என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அனைத்து பிணைமுறை நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வட்டி விகிதங்கள் நடுத்தர மட்டத்தில் இருக்கின்றன. அண்மைய காலத்தில் சிறந்த பங்கு பரிமாற்றங்களை இலங்கை பங்கு சந்தை காண்பித்துள்ளது. இலங்கைக்கு சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதுடன் வங்கித்துறையில் சாதாரண நிபந்தனைகள் சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றன. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் சிறந்த நம்பிக்கை கொள்ள முடியும். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. எரிபொருள் விலை அதிகரிப்பு சம்பந்தமான சமிஞ்சைகள் வெளிப்பட்டுள்ளது எனவும் அஜித் நிவாட் கேப்ரல் குறிப்பிட்டுள்ளார். இறுதி பிரச்சினையில் இலங்கை மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு மாத்திரம் இலங்கையின் நடப்பு விவகாரங்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. பிரச்சினையின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இலங்கைக்கு எதிராக செயற்படும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சில காரணிகளை மாத்திரம் முன்னிலைப்படுத்திக் கொண்டு காலம் காலமாக விமர்சனங்களை மாத்திரம் முன்வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் ஜெனிவா விவகாரத்தை வெற்றி கொள்ள அரசாங்கம் சிறந்த பொறிமுறை வகுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிடமிருந்து பொருளாதார நிவாரண பொதி 2022 மார்ச் 1ஆம் தேதிக்குள் கிடைத்துவிடும் என திரைசேரியின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகல உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பொருளாதார நிவாரண பொதியில் வெளிநாட்டு இருப்புகள், பெட்ரோலியம் இறக்குமதிகள் மற்றும் மிகவும் தேவைப்படும் நிதியுதவி சுமார் 900 மில்லியன் டாலர் ஆகியவை அடங்குகின்றன. இந்தியா தமது பாதுகாப்பு அனுமதிகள், அமைச்சரவை அனுமதிகள் போன்றவற்றை இதற்காக பெற வேண்டும். அந்த இடங்களில் அனுமதி கிடைத்தவுடன் அதிகாரத்துவம் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எனினும் பொதியின் வருமதி அல்லது உதவி பொதியில் வேறு என்ன உள்ளடங்கி இருக்கும் என்று கேட்டபோது இந்திய அரசாங்கம் இன்னும் அனுமதி வழங்காததால் அவற்றில் என்ன உள்ளன என்ற விவரத்தை வெளியிட முடியாது என்றும் தெரிவித்தார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.